அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 8 தலைப்பு புது சிருஷ்டியின் ஓய்வு நாள் அல்லது இறைப்பாறுதல், பக்கம் 512 முதல் 518 வரை. இஸ்ரவேலின் நிழலான ஓய்வு நாள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட யூத பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு தான் கொடுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அல்ல. அது நிமித்தம் அதை கடைபிடிக்க வேண்டியது யூதர்களே அன்றி மற்றவர்கள் அல்ல. அது முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யூத நியாய பிரமாண பஸ்கா நிறைவேற்றப்பட்ட பின்னரே இஸ்ரேல் எகிப்தை விட்டு வெளியேறி வனாந்திரத்திற்கு வந்த பின்னர் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட சீனாய் மலைக்கு வருவதற்கு முன்னர் மன்னாவை சேகரிப்பது சம்பந்தமாக ஒரு ஓய்வு நாளை அனுசரிப்பதில் அவர்களுடைய முதல் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஓய்வு நாளை ஆசரிப்பதை குறித்து ஆபிரகாமுக்கோ அல்லது ஈசாக்குக்கோ அல்லது யாக்கோப்புக்கோ ஒன்றுமே கூறப்படவில்லை. நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ அது குறிப்பிடப்படவில்லை. இதற்கு முன்பு ஓய்வு நாள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் சிருஷ்டிப்பை பற்றிய இடத்தில்தான். இங்கு தேவன் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. இது நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி 24 மணி நேரம் கொண்ட நாள் அல்ல, ஆனால் அது ஒரு 7000 வருடங்கள் கொண்ட நாளாகும். இஸ்ரவேலுக்கு 7வது நாளை ஒரு ஓய்வு நாள் கட்டளையாக கொடுத்த போது தேவன் தம்முடைய ஓய்வோடு கூட அவர்களும் 24 மணி நேர காலத்தை மிக சிறப்பான முறையில் ஆசரிக்க தெரிந்து கொண்டார்கள். இந்த வனாந்திர ஓய்விலிருந்து இஸ்ரவேல் எந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலும் புது சிருஷ்டிக்கு அதில் இதை காட்டிலும் கூடுதலான பாடம் இருந்தது என்று அறிந்து கொள்ள உதவுகிறது. ஏனெனில் அந்த ஜனங்களில் அவர்களுடைய நியாய பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் நிழலான பாடங்கள் இருப்பதை காண்கிறோம். நியாய பிரமாணத்தின் கீழாக 7வது நாள், 7வது மாதம், 7வது வருடம் ஆகியவை முக்கியமானதாக இருந்தன. 7வது நாள் சரீர உழைப்பிலிருந்து விடுவிப்பது, சரீரத்திற்கு ஓய்வு காலமாக இருந்தது. 7வது மாதத்தில் பாவத்திலிருந்து நிவாரணம் என்று அவர்கள் பாவத்திலிருந்து ஓய்வு பெறும்படியாக ஏற்படுத்தப்பட்டது. 7வது வருடத்தில் அடிமைத்தனத்திலிருந்து கட்டாய வேலையிலிருந்து விடுதலை வந்தது. மேலும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி 7வது வருடத்தை அதே எண்ணெய் வைத்து பெருக்கும் போது 7×7 49, அது யூபிலி வருடத்திற்கு வழி நடத்தியது. இந்த யூபிலி வருடத்தில் எல்லா அடமானங்களும் மற்றவர்களின் நிலத்தின் மேல் உள்ள அதிகாரங்களும் மற்றவர்களுடைய நிலங்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரான தீர்ப்புகளும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ஒவ்வொரு குடும்பமும் முன்பு செய்த தவறுகள் பொல்லாப்புகள் போன்றவைகளில் உண்டான பாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டது. இஸ்ரவேலின் யூபிலி வருடம் 1000 வருட ராஜ்யத்திற்கும் தேவன் தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிற இடைப்பாடுகளின் காலங்களுக்கும் நிழலானது என்பதையும் நிழலானதை காட்டிலும் நிஜமானது மிகவும் சிறப்பானதாகவும் பொதுவாக மனுக்குலத்திற்கு உரியதாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். நாம் இப்பொழுது குறிப்பாக நிழலான 7வது நாளை கவனிப்போம். 7வது வருடத்தை போன்று 7×7 49, அது ஒரு 50வது அல்லது யூபிலி நாளுக்கு வழி நடத்துகிறது. இது 7வது நாளை பற்றிய அதே சிந்தனையை, ஓய்வை குறித்த சிந்தனையை தருகிறது, ஆனால் அதை வற்புறுத்துகிறது. புது சிருஷ்டியான ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்திற்கு இந்த மாம்சீக இஸ்ரவேலின் 7வது நாள் அல்லது ஓய்வு நாள் அல்லது இளைப்பாறுதல் நிழலாக இருந்தது. அப்போஸ்தலர் இந்த கேள்விக்கு பின்வருமாறு பதிலளிக்கிறார். எபிரேயர் 4:1-11 வசனங்கள், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கப்படுவோம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும்
வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதை பிரவேசியாமல் போனபடியினாலும் ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. எனினில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இங்கே அப்போஸ்தலர் நமக்கு இரண்டு பாடங்களை கற்றுத் தருகிறார். ஒன்று, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது நமக்கு கிடைத்த சாக்கியமாக இருக்கிறது. சொல்ல போனால் ஆண்டவரை உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு அவரை சரியான முறையில் நம்பிக்கை வைத்து இளைப்பாறி கொண்டிருக்கிறவர்கள் இவ்வண்ணமாக நெழலாட்டமான ஓய்வை அல்லது இளைப்பாறுதலை தற்காலத்தில் இது விசுவாசத்தில் இளைப்பாறுதலாய் இருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு, தற்போதைய இளைப்பாறுதலை காத்துக் கொள்வதற்கும் நித்திய ஓய்வுக்குள் பிரவேசிப்பதை உறுதி செய்வதற்கும் அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்பதாலும் ஆண்டவருடைய கிருபையில் தொடர்ந்து இருப்பதற்கு நாம் அவரில் நிலைத்து இருப்பது அவசியமாக இருக்கிறது. அப்படியெனில் நாம் அவருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும், அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுகிறார். புது சிருஷ்டியின் அங்கங்களுக்கு அவர்கள் எப்பொழுது எப்படி விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள் என்றும் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் எப்பொழுது எப்படி அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை ஆளுமை செய்ய தொடங்கிற்று என்றும் அவர் மேல் வைத்திருக்கிற முழு நம்பிக்கை எப்பொழுது எப்படி பயத்தையும் அதிருப்தியையும் விரட்ட தொடங்கியது என்பதையும் சுட்டிக்காட்டிட அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை பலி செலுத்தப்பட்ட பிரதான ஆசாரியராக முழுமையாக ஏற்றுக்கொண்ட போது அது ஆரம்பமாயிற்று. அவர் தன்னை பலியாக செலுத்தினபடியால் மேசியாவான மீட்பரால் இலவசமாக கொடுக்கப்பட்ட நன்மையால் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டன. அவரை புது சிருஷ்டியின் தலையாக ஆபிரகாமின் வாக்கு தத்துவத்திற்கு சுதந்திரவாளியாக அந்த ஆசீர்வாதத்தின் ராஜ்யத்தில் அவரோடு உடன் சுதந்திரராய் இருக்கும்படி நாம் தேவனால் அடைக்கப்பட்டதை உணர்ந்து கொள்ளும் போது அது அதிகரித்தது. நாம் நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கென்று ஒப்பு கொடுத்த போது ராஜ்யத்திற்கு செல்லும் குறுகலான பாதை வழியாக செல்ல அவருடைய வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட வழி நடத்துதலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட போது பரிபூர்ண இளைப்பாறுதல் அல்லது ஓய்வு நாளின் சந்தோஷம் வந்தது. அங்கே நம்மை நீதிமான்களாக்கும் எல்லா முயற்சியிலிருந்தும் நம்முடைய சொந்த கிரியையிலிருந்தும் இளைப்பாறினோம். நாம் பூரணமற்றவர்கள் என்றும் திவ்ய கிருபைக்கு பாத்திரர் அல்ல என்றும் நம்மை நாமே தகுதியுள்ளவர்களாக்க முடியாதவர்கள் என்றும் அறிக்கையிட்டோம். அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்குள் இருக்கிற பாவ மீட்பில் நமக்கு காண்பிக்கப்பட்ட திவ்ய இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் கிடைக்கும் கிருபையையும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டோம். மேலும் மரண பரியந்தம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகவும் இயேசுவின் சீடர்களாகவும் இருக்க உறுதி எடுத்துக் கொண்டோம். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல நாமும் இளைப்பாறுதலில் பிரவேசித்தோம் என்று அப்போஸ்தலர் அறிக்கையிடுகிறார். தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கின போது தமது சிருஷ்டிப்பின் வேலையிலிருந்து அவர் ஓய்ந்திருந்தார் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு பாவமும் மரணமும் அவருடைய அழகான சிருஷ்டிப்பை கெடுக்கும்படியாக அனுமதித்திருக்கிறார். இருந்த போதிலும் அந்த கிரியை தொடர்ந்து முன்னேறாதபடி தம்முடைய வல்லமையான புயத்தை இன்னமும் உயர்த்தவில்லை. மாத்திரமல்ல, பெரிய வஞ்சகனான சாத்தானை கட்டும்படியாகவோ அல்லது தடுத்து நிறுத்தும்படியாகவோ தம்முடைய வல்லமையான புயத்தை உயர்த்தவில்லை. தேவன் முழு காரியத்தையும் நேர்த்தியா நிறைவேற்றும்படியாக அவரிடம் விட்டுவிட்டு ஓய்ந்திருக்கிறார், காத்திருக்கிறார். கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த முழு காரியத்தையும் செய்து முடிக்க அதிகாரம் பெற்றவர். அவருடைய சரீரத்தில் அங்கங்களாய் இருக்கிற புது சிருஷ்டிகளுக்காக நமக்காக மாத்திரமல்ல, அவர் மூலமாக திவ்ய இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்காக மானிட உலகிற்காக
ஆசீர்வதிக்கின்ற இளைப்பாறுதலுக்கான ஒரு வேலை என்று நாம் தமிழ்த்தறியும் போது தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் விசுவாசத்தினால் பிரவேசிக்கிறோம். புது சிருஷ்டியின் தனிப்பட்ட அங்கத்தினர்களாக எங்கே நம்முடைய இளைப்பாறுதல் தொடங்கியது என்று தெளிவாக பார்க்கிறோம். ஆனால் புது சிருஷ்டி என்று எல்லோருக்குமாக சேர்ந்து இந்த இளைப்பாறுதலின் ஆரம்பத்தை காண நாம் பின்னோக்கி பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மாம்சத்தில் தங்களோடு இருந்த போது ஓரளவுக்கு இளைப்பாறுதலையும் நம்பிக்கையையும் அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அது முழு இளைப்பாறுதல் அல்ல என்றும் பார்க்கிறோம். மணவாளன் அவர்கள் மத்தியில் இருந்தபடியால் அவர்கள் களி கூர்ந்தார்கள். ஆனாலும் அவருடைய அன்பு மற்றும் ஊழியத்தின் நீளத்தையும் அகலத்தையும் விலகி கொள்ளவில்லை. ஆண்டவர் மறித்த போது அவர்களுடைய இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சிதறிவிட்டது. அவர்களே அதற்கான காரணத்தை இப்படியாக சொல்லுகிறார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர், விடுதலை செய்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தார்கள். அவர் மறித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்த போது அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலை நிரூபித்து காட்டிய போது அவர்களுடைய சந்தேகங்களும் பயங்களும் விலகி நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. ஆனாலும் அவர்களுடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் முழுவதுமாக திரும்பி வரவில்லை. அவர்கள் கலகத்தில் இருந்தார்கள். ஆனாலும் அவர் அவர்களை உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னபோது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு? அவர்கள் 7 × 7 நாட்கள், 49 நாட்கள். அதற்கு மறுநாள், அதாவது 50வது நாள், யூபிலி ஓய்வு நாள், பெந்தகோஸ்தே நாள் வரை காத்திருந்தனர். அன்றுதான் தேவன் அவர்களுக்கான தம்முடைய கிருபையுள்ள வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். மேலும் புது சிருஷ்டியின் உன்னதமான ஓய்வு நாளான அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படியான சாக்கியத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அருளினார் என்று நாம் பதில் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானம் என்ற பெந்தகோஸ்தே ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள். அது இயேசு பாவிகளுக்காக மரித்திருந்தும் பரத்திற்கு ஏறி அவர்களுடைய பாவிக்கு காணப்படாவிட்டாலும் அவர் யெகோவாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவருடைய பலி பாவத்திற்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எதற்கெனில் அவர் செய்து முடித்திருந்த கிரியையின் புண்ணியத்தில் இளைப்பாடும்படியாக அவருக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கும்படியாக. அவர்களுடைய சொந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவர்கள் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் கிரியை செய்து முடித்தார். இயேசுவுக்குள் மையமாக உள்ள மகா பெரிதும் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் என்று அவர்களுக்கு இது உறுதிப்படுத்தியது. அவர்கள் செய்ய வேண்டியவைகளில் உண்மையாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் தெய்வீக சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நிலைத்து நிற்பார்கள் என்றால், அவர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்றால், அவர்களுடைய இருதயங்களை கிருபையானது நல்வழிப்படுத்தி இருக்கும் என்றால், அவரோடு மகிமையான பங்கை பெறுவார்கள் என்றும் உறுதிப்படுத்தியது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்ற அனைத்து புது சிருஷ்டிகளும் நிழலான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து இருக்கிறார்கள். மேலும் 7வது நாளன்று சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதலை ஆசரிக்காமல் தேவகுமாரனில் இருதயத்திலும் மனதிலும் விசுவாசத்திலும் நித்திய இளைப்பாறுதலை ஆசரிக்கிறார்கள். இருந்தாலும் விசுவாசத்தில் இளைப்பாறுதல் முடிவானதல்ல, முழுமையான நிஜமான இளைப்பாறுதலும் அல்ல. தேவனுடைய ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான இளைப்பாறுதல் தங்களுடைய ஓட்டத்தை சந்தோஷத்துடன் ஓடி முடிக்கிறவர்களுக்கு இறுதியில் வரக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் விசுவாசத்தின் இளைப்பாறுதல் தொடர வேண்டும். ஏனெனில் அது நம்முடைய ஊக்கமான அல்லது நம்பிக்கையுள்ள வரப்போகிற இளைப்பாறுதலுக்கு முன்னானதாகும். அதை காத்துக் கொள்ளுவதற்கு தேவையானது நம்மால் இயன்றவரை சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் கீழ்ப்படிதலுடன் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையில் விசுவாசம் வைத்திருப்பதும் ஆகும். இதன்படியாக அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படியாக அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய இளைப்பாறுதலும் விசுவாசமும் நம்மை வெற்றி சிறக்க பண்ண அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார் என்பதிலும்
மேலும் நிழலான மாபெரும் யூபிலியில் ஒரு பங்கை தருவார் என்பதிலும் இருக்க வேண்டும். ஆமென். இத்துடன் 8வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 9வது அத்தியாயமான புது சிருஷ்டியின் ஞான தீர்ப்பு எனும் பாடத்தினை பக்கம் 519 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.